ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள் அல்லது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2025 செப்டம்பர் 17 தேதியோடு 75 நிறைவு பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு. அதனால அவர் பிரதமராக தொடர வாய்ப்பில்லை. எப்படி கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுவார்? அதனால மோடிக்காக நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் அமித்ஷாவுக்காக போடக்கூடிய ஓட்டு. அமித்ஷா பிரதமராகணும் அப்படின்னு மோடி வாக்கு கேட்கிறார் அப்படிலாம் ஜாமீனிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மோடிக்காக நீங்கள் போடும் ஓட்டு அமித்ஷாவுக்கு சர்ச்சை கிளப்பும் கெஜ்ரிவால், பிரதமர் விவகாரம் பாஜகவுக்கு நெருக்கடியா அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ஆசீர்வாத மாச்சாரி பங்கேற்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் இணைந்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து திரு வசீகரன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பாக்கி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் பங்கேற்றிருக்கிறார். விருந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு வசீகரன், மோடிக்கு நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் அமித்ஷாவுக்கே அப்படின்னு திடீர்னு ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் திரு அரவிந்த் கெஜ்ரிவால். என்ன நோக்கம்? இது சர்ச்சைன்னு ஒன்றும் இல்லை, அது மோடியால் மோடி அவர்களாலே உருவாக்கப்பட்ட ஒன்று தானே இது. ஏன்னா வந்து 75 ரிட்டையர் ஆகணுங்கிறத எல்லாருக்குமே அது கொடுத்துருக்கும் போது அது அவருக்கு மட்டும் ஏன் பொருந்தாது? இல்லையே, கட்சியில் விதிகள் இல்லையே. அப்படி விதிகள் இல்லை, உருவாக்கப்பட்டது ஒன்றுதான், இதுதான் ஏற்கனவே பேசப்பட்ட ஒன்றுதான், இது நடக்கக்கூடாதுங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த விதிக்கு படிதான் நடக்கணும்னு ஏற்கனவே பல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்திருக்குது. விதின்னு என்ன உருவாக்குறது? விதி என்றால் அவர்கள் தான் அந்த விதியை உருவாக்குறாங்க. அந்த விதியை மாற்றுறதும் அவங்க தான், போடுறதும் அவங்க தான். அவங்க அந்த விதியை அவர்களே அவர்கள் விதியை மீறுகிறார்கள் என்றுதான் சொல்லணும். இல்லை, மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு முழக்கத்தை சொன்னாங்க. அது வந்து ஓட்டு, அதாவது ஏன்னு கேட்டால் அவர் ஒரு பிரதான முகமாக இருந்தார், பிற முகமாக இருக்கிறார். அதனால் அவர் பிரதான முகத்தை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் எப்படியாவது மேலே வந்துடணும், வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், 75 வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். அதனால் அது வந்து இன்றைக்கி காலகட்டம் இந்தியா கூட்டணியை பார்த்து யார் பிரதமர் யார் பிரதமர், அங்கே ஏராளமான பேர் இருக்காங்க. பிரதமருக்கு தகுதியானவர்கள் வேணால் பிஜேபியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டணியில் தகுதி வாய்ந்த பல பேர் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக ஒரு பிரதமர் வரதான் போகிறாங்க. ஆக வந்து இந்த சர்ச்சையை அவர்கள் கிளப்பு, அவர்கள் தான் சர்ச்சையை இதுவரை இந்தியா கூட்டணி மேல் திணித்து கொண்டிருந்தார்களே தவிர அது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சர்ச்சையை உண்டாக்கல. மோடியை காட்டி வாக்கெல்லாம் வாங்கிட்டு அமித்ஷா பிரதமர் ஆகிடுவார், மக்களை வந்து பாஜக வந்து ஏமாற்றுகிறதுங்கிற துணியில சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? குற்றச்சாட்டு இல்லை, இவங்க குற்றச்சாட்டு கிடையாது, இது உள்ள ஃபேக்டை சொல்றாரு. இது என்ன நிலைமை, என்ன பிஜேபியினுடைய ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள்லாம் என்னென்ன, அதை வைத்து தான் இன்னைக்கு அதை சொல்லியிருக்கிறாரு தவிர சர்ச்சைகளுக்கு சர்ச்சைகள் சர்ச்சையாக அவர்கள் நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள இப்போ கட்சிகளுக்குள்ளே இந்த பிரச்சனை உண்டாயிடுச்சு, என்னடாது அடுத்தது யார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சுன்னு இப்போ பயத்தில் அவர்கள் இதை பெரிதாக உடனே வந்து அமித்ஷா வந்து ஏன் பதில் சொல்கிறாரு? விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும், யாருமே விமர்சிக்க கூட, நீங்க எல்லாரையும் விமர்சிப்பீங்க, எதை வேணாலும் பேசுவீங்க. இந்த கூட்டணியில அரவிந்த் கெஜ்ரிவால் சேரமாட்டாரு, சேர்ந்ததுக்கு அப்புறம் சீட்டு பிரிப்புக்கிறதுல பிரச்சனை வரும், இதையெல்லாம் கலப்பிக்கிட்டு இல்லையா நீங்க? ஆக அந்த மாதிரி நோக்கம் எங்களுக்கு இல்லை. உள்ளதை என்ன நடந்ததோ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அங்கே ஏற்கனவே அந்த கட்சியில் உள்ள விதிகளை விதியை போல் தான் சொன்னாங்க. இன்னைக்கு விதி இல்லைங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வழக்கம் அது, எல்லாத்தையும் முதல்ல ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஆர்எஸ்எஸ்ல மெம்பர்ஷிப்பே கிடையாது இல்லை, அப்படிங்கிறப்ப இந்த மாதிரிலாம் எது வேணாலும் எந்த நேரத்தையும் தப்பிச்சுக்கலாம், சொல்லி தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி இந்த தடவை வந்து நாங்கள் இந்த விதியே கிடையாது. அப்புறம் முதல்ல ஏன் அதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? சொன்னதும் நீங்கள் தானே, 75 அத்வானி போயிடுவார், அடுத்தடுத்த ஒரு ஒரு ஆள் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னது நீங்கள். அதைத்தான் இன்னைக்கு கெஜ்ரிவால் எடுத்து சொல்லியிருக்கிறாரே தவிர ஒரு இது அது ஒரு நல்ல செய்தியை, ஒரு உண்மையான ஒரு செய்தியை வெளியில் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஓகே, திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, மோடிக்காக நீங்கள் போடக்கூடிய வாக்கு அமித்ஷாவுக்கு போடுறீங்க, 75 திரு மோடி ஓய்வு பெற போகிறார், அமித்ஷா பிரதமர் ஆவார், அவருக்காக வாக்கு கேட்கிறார் மோடி அப்படிலாம் பேசியிருக்கார் திரு கெஜ்ரிவால். கடும் நெருக்கடியா பாஜகவுக்கு, இதுக்கு விளக்கம் சொல்வது எதிர்கொள்வதுங்கிறதுல?
அப்படி இல்லை கார்த்திகேயன், அதாவது வந்து திரு வசீகரன் அவர்கள் வந்து சொன்னாரு, நீங்களும் சொன்னீங்க, ஆனாலும் அதுல வந்து எங்களுடைய கட்சியுடைய சட்ட விதிகள் இல்லை, அது மாதிரி எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து 75 வயதுன்ற ஒரு வரம்பை நாங்கள் வைக்கவே இல்லை. ஆனால் அதே சமயம் ஒரு சில தலைவர்கள் அந்த அவரே வந்து பட்டியலிட்டார், ஒரு சில தலைவர்களோட பேரையும் அவர் வந்து சொன்னார், அவர்கள் வந்து வாலண்டரியெலாம் எங்களுக்கு வந்து நான் வந்து போட்டியிட விரும்பவில்லை, இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து யாரையுமே வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து போட்டி போட வைக்க முடியாது. அதே சமயம் யார் தேர்தல் மட்டுமல்ல போட்டியிட விருப்பம் அப்படின்னா 75 வயது நிறைவடைந்த தலைவர்கள் யார் சொன்னா அப்படி அது மாதிரி வந்து யார் யார் சொன்னா அப்படின்ற பட்டியல அவரே சொல்லியிருக்காரு. அதுல வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நஜ்மா ஹெப்துல்லாவா இருக்கலாம், அதே மாதிரி ஆனந்திபன் பட்டேல் அவங்க வந்து தன்னுடைய வீடியோலேயே அவங்க வந்து போட்டிருக்காங்க, எனக்கு வந்து 75 வயது ஆயிடுச்சு, நான் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்க விரும்பவில்லை, குஜராத்ல இருக்க விரும்பவில்லை அப்படின்னு அவங்க வந்து தன்னுடைய வீடியோல தன்னுடைய சொந்த கருத்தை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ இன்னும் வந்து நம்மளுடைய சமூக வலைதளங்கள்ல இருக்கின்றன. முரளி மனோகர் ஜோஷி சொன்னாரா? ராஜே எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? சிவராஜ் சிங் சௌஹான் எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? எங்கேயாவது சொல்லிருக்காங்க? கார்த்திகேயன் இப்பதான் சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. வசுந்தரா ராஜே சிந்தியா வந்து எம்எல்ஏவ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஜஸ்ட் 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அவங்க வந்து போட்டிட்டாங்க, மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி சிவராஜ் சிங் சௌஹான் அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார், இப்பொழுது அவர் விதிஷான்ற ஒரு தொகுதியில் சட்ட பாராளுமன்றத்தில் அவர் போட்டி போடுறாரு. இப்போ 75 வயது அந்த விதிமுறை இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஏன் வந்து சீட்டு கொடுக்கணும், அந்த சீட்டை கொடுத்துருக்க தேவையில்லை இல்லையா? இதுதான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறார். இதுல வந்து எந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இவருடைய நம்பகத்தன்மை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் யாரு, பிரசாந்த் பூஷன், அண்ணா ஹசாரே, கபில் மிஸ்ரா, ஆஷிஷ் அகர்வால், இப்படியெல்லாம் பல்வேறு தலைவர்களை கொண்டு அந்த ஆம் ஆத்மி கட்சி அந்த உருவாக்கப்பட்ட அந்த கட்சியில இப்ப இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். இதே அண்ணா ஹசாரேவோட தலைமையிலான கூட்டத்துல தன்னுடைய குழந்தைகள் மேல சத்தியம் செய்து இவர் என்ன சொன்னாரு, நான் ஒரு காலம் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறமேட்டு என்ன சொன்னாரு, நான் வந்து ஒரு பெட்ரூம் வீட்டில் மட்டும்தான் நான் கூடியே இருப்பேன், நான் வந்து எந்த ஒரு பெரிய அரசாங்க பங்களாவுக்கும் போக மாட்டேன். இன்னைக்கு இங்க டெல்லியில வந்து தயவு செய்து பாருங்க, 50 கோடி ரூபாய் பெருமாளான ஒரு பங்களால இவருக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களால குடியிருந்துட்டு இருக்காரு. அரசு பங்களால இவர் வந்து அதை மாடர்னைஸ் பண்ணது, அதுக்குள்ளார வந்து என்னென்னலாம் கொண்டு வந்து வச்சிருக்காரு, எவ்வளவு ரூபாய்க்கு வந்து அதுல செலவு பண்ணான்ற லிஸ்டே நாங்க வந்து பாஜக சார்பா நாங்க அதை வெளியிட்டு இருக்கோம். அதுக்கு இதுவரை கொஞ்சம் சப்ஜெக்ட் நான் வரேன். அதாவது ஒருத்தவங்க வந்து சொல்றாங்கன்னா இப்ப வந்து ஒரு சரி, இப்ப நீங்க வசீகரன் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க, கெஜ்ரிவால் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க, விவாதத்துல பங்கேற்றிருக்கிற விருந்தினர்கள் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க, நெறியாளரா நான் சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, அமித்ஷா சொன்னா ஏத்துப்பீங்களா? 75 வயது ஆயிடுச்சுன்னா ரிட்டையர் ஆகணும்னு திரு அமித்ஷா சொன்னா ஏத்துப்பீங்களா? உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியுமா? முதல்ல என்னோட ஃபர்ஸ்ட் ரைடர் இதுதான், அவர் பேசுனதுல ஹிந்தி உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா, பண்ண தெரியுமா? ஆங்கிலத்துல எல்லா கட்டுரைகளையும் வாசிக்கிறது வழக்கம், ஆங்கில மொழி எல்லோருக்குமே தெரியும், நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும். திரு பிரதுல் சர்மா 2019 ஏப்ரல் 6 தி வீக்ல வந்திருக்கக்கூடிய நேர்காணல், திரு அமித்ஷாவுடைய நேர்காணல், அதுல கேக்குறாங்க ஏன் சீனியர் லீடர்ஸ்க்கு நீங்க சீட்டு கொடுக்கல, அவங்க ஏதாவது மன வருத்தத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து Only the media is pushing this issue. No one above 75 has been given tickets. This is the party's decision. அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க நெட்ல இருக்க, நானும் இணையதளத்துல இருந்து தான் எடுத்தேன், எல்லாராலையுமே இதை அக்சஸ் பண்ண முடியும், இந்த கண்டென்ட் அக்சஸ் பண்ண முடியும். அப்போ 75 வயது அப்படின்றத வந்து ஓய்வு பெறும் வயதாக திரு அமித்ஷா முடிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ கட்சி முடிவு பண்ணதை அமித்ஷா சொல்றாருன்னா, இப்போ நாம பட்டியல் போட்டோம்ல அத்வானிக்கு, வசுந்தரா ராஜேவுக்கு, சௌஹானுக்கு, யஸ்வந்த் சின்ஹாவுக்கு, முரளி மனோகர் ஜோஷிக்கு, இவங்களுக்கெல்லாம் பொருந்தக்கூடிய அந்த விதி மோடிக்கும் பொருந்துமா
அப்படின்னு திரு கெஜ்ரிவால் கேட்கிறார். பொருந்துமா பொருந்தாதான் அது? அதாவது இந்த நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இதே அதனுடைய இந்த இன்னொரு வடிவம் என்ன, ஹிந்தியில அவர் பேசினது வாலண்டரியா எங்களுடைய தலைவர்கள் எப்ப 75 வயசுக்கு மேல நாங்க எங்களால வந்து நேரடியாக ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக அவங்களே வந்து எங்களுக்கு சீட்டு கொடுக்க வேணாம்னு சொன்னது வந்து அவர் சொன்னார். இப்போ ஒரு உதாரணம் சொல்ற, 15 நாளைக்கு முன்னாடி சுமித்ரா மகாஜன் 2014 இருந்து 2019 வரை லோக்சபாவுடைய ஸ்பீக்கரா இருந்தாங்க. அவங்க எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க, நானும் அவங்களும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அவங்கள்ட்ட, மேடம் நீங்க வந்து இப்ப 2019 நீங்க தேர்தலில் போட்டி போடல, இப்ப 2024 தேர்தலில் போட்டி போடல, எதுக்கு நான் தேர்தலில் போட்டி போடணும், என்னோட வயசு இப்ப வந்து 81-82 நோக்கி போயிட்டு இருக்கிறேன், இந்த சமயத்துல எனக்கு வந்து ஓய்வு தேவை, ஆகவே என்னால வந்து 2019 நானே வாலண்டரியா, இது அவங்க என்கிட்ட சொன்ன வெர்பாட்டிம், நானே வாலண்டரியா தான் வந்து 2019 எனக்கு சீட்டு வேணான்னு சொன்னேன், இப்ப கூட எனக்கு சீட்டு வேணான்னு சொன்னேன், தேவைப்பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, ஏன்னா எதுங்க மாநிலத்தை சேர்ந்த சிவராஜ் சிங் சௌஹான் இப்ப அசம்பிளிலையும் 75 கடந்துருச்சுன்னா சீட்டு கொடுக்க கூடாதுன்றது பார்ட்டியோட டிசிஷன் சொல்றவர் திரு அமித்ஷா தானே, வேற யாரும் இல்லையாஜி. அது அந்த அடிப்படையில மூத்த தலைவர்களுக்கு சீட்டு கொடுக்காமலும் இருந்திருக்கல, அந்த கேள்வியை தானே எழுப்புறாரு திரு கெஜ்ரிவால். கார்த்திகேயன், அதுதான் யாரு எழுப்புறாங்க, அதை எப்படி வந்து மடைமாற்றம் பண்றாங்க தான் முக்கியமான நம்ம பார்க்கணும். அமித்ஷா அவர்கள் அந்த யூஸ் பண்ண வாலண்டீன்ற வார்த்தையில நீங்க கட் பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றது எல்லாமே அவங்க ஹிந்தியில பேசுறத நீங்க புரிஞ்சு பேசுங்க. என்ன இருக்கு, எல்லாராலையும் தேதி சொல்லிட்டேன், தேதி சொல்லிட்டேன், எடுத்த ஆசிரியர் பெயரும் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் போட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா என்ன என்ன வெர்ஷன் வந்திருக்கோ அதான் நம்ம பேச போறோம். ஏன் ஒரு சித்தாந்தத்தை கொள்கைய பலமா நம்பக்கூடிய ஒரு கட்சி மோடின்ற தனி மனிதரை ஏன் இன்னும் நம்புறீங்க? சித்தாந்தம் கொள்கை தானே பாஜகவுக்கு முக்கியம். கார்த்திகேயன், எங்களை பொறுத்தவரை மோடி இஸ் த டால் லீடர், எங்களுக்காக எங்க கட்சியுடைய சித்தாந்தங்களை எங்களுடைய கட்சியோட கொள்கைகளை அங்க செஞ்ச 10 வருஷ சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தலைமை பொறுப்புல இருக்காரு. என்டிஏ கூட்டம், அதாவது என்ன வர சொல்றேங்க, 2000 நடந்த என்டிஏ கூட்டத்துல அவர் வந்து பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதே போல பிப்ரவரி மாசம் நடந்த எங்களுடைய தேசிய பொதுக்குழுல அவரை வந்து எங்களுடைய பிரதம வேட்பாளர் எல்லா ஒருமித்த கருத்தோட வந்து அவரை வந்து நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணோம். அப்ப கட்சி எடுத்த முடிவு, அந்த கட்சி என்டிஏ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. அப்ப இந்த இடத்துல அவருக்கு வந்து நாங்க கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை மதிப்பு எல்லாத்தையும் கொடுக்கணும். இன்னைக்கு உலக மக்கள் எல்லாமே, உலகத்தோட தலைவர்கள், நாட்டோட தலைவர்கள், நாட்டு மக்கள் எல்லாரும் வந்து மதித்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவரை இப்படி கொச்சைப்படுத்தக்கூடிய இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பத்தி தான் நான் வந்து தோலூர்ச்சி காட்டுறேன். திரு அருணன், இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு திரு மோடி கேட்கிறார், திரு அமித்ஷா கேட்கிறாங்க, பாஜக உடைய தலைவர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லாம அதிலிருந்து திசை திருப்புவதற்கு திரு அமித்ஷாவுக்கும் திரு மோடிக்கும் இடையிலான அந்த பிளவை அதிகப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் திரு கெஜ்ரிவால் சொல்றாரா? அவங்களுக்கு இடையில என்னங்க பெரிய பிளவை ஏற்படுத்த முடியும்? அவங்க எல்லாரும் ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு கட்டுப்பட்டவங்க, இத நண்பர் ஆச்சாரியார் கூட ஏற்றுக்கொள்வாரு. ஆர்எஸ்எஸ் குடும்பம், இவங்க எல்லாம் குடும்ப அரசியலை பத்தி பேசுவாங்க, மத்த கட்சிகளை பத்தி. இவங்களுக்கு ஒரு குடும்ப அரசியல் இருக்காது, ஆர்எஸ்எஸ் பரிவார், அதுல இவங்க எல்லாம் 2014 வாக்குல அத்வானிய ஓரம் கட்டுவதற்காக, முரளி மனோகர் ஜோஷிய ஓரம் கட்டுவதற்காக ஆர் எஸ் எஸ் உடைய வழிகாட்டுதலில் ஐயா 75 வயசுக்கு மேல இருக்கக்கூடாதியா அப்படின்னா என்ன, அப்பதான் குஜராத் முதலமைச்சர் மோடியை பிரதமர் வேட்பாளராக ஆக்க முடியும். அந்த முறையில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்ப அமித்ஷா சொல்றாரு கட்சியினுடைய அமைப்பு சட்டத்துல இல்லையா, இல்லாம இருக்கலாம், ஆனால் அது நடைமுறையாக இருந்துச்சு, அது அமுல்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி அவங்களுக்கு அவங்க எல்லாம் ஓரம் கட்டப்பட்டாங்க. இப்ப வந்து நண்பர் பாஜக நண்பர் சொன்னார்ல, எல்லாம் அவங்கவுங்க வந்து தானே விரும்பி வாலண்டியரா வந்து நாங்க நிக்கலன்னு சொன்னாங்கன்னு, அப்படி அத்வானி எப்படியாவது அப்பா சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, முரளி மனோகர் ஜோஷி அப்படி சொன்னது மாதிரி ஞாபகம் இல்லை. ஆகவே இத வந்து நடந்த உண்மையை அவர் நினைவுபடுத்துறார். அதன் அடிப்படையில் பார்த்தா என்ன, இந்த நடந்த உண்மை என்பதற்கு
கார்த்திகேயன் நீங்க ஒரு நல்ல ஒரு தரவை ஒரு ஆதாரத்தை காமிக்கிறீங்க. அந்த ஆதாரம் ஆங்கிலத்துல பேட்டி, அது திரு அமித்ஷாவுடைய பேட்டி. அதுல தெளிவா சொல்றாரு, 75 வயசுக்கு மேல வந்து பதவி கொடுப்பதில்லை என்பது எங்களுடைய நடைமுறையா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். நடைமுறைதான். ஆனா டால் லீடர் மோடிங்கிறவர், டால் லீடர், சர்வதேச அளவுல இந்தியாவுக்கான ஆளுமைய பிம்பத்தை கட்டமைச்ச ஒரு தலைவர், அவரை முன்னிலைப்படுத்தி பாஜக இந்த முறை தேர்தல சந்திக்கணும் அப்படின்றது கட்சி எடுத்த முடிவுன்றார்ல. இல்லங்க, அப்படின்னா அத்வானி எல்லாம் டார் லீடர் இல்லைங்களா? இவங்களே இவங்க தலைவர்களை எல்லாம் அவருக்கு தான் இப்ப பாரத ரத்னா பட்டம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த உலக தலைவர்கள் எல்லாம் புகழ்றாங்க அப்படின்னு அவர் பாஜக நண்பர் சொல்றாரு. அது அவங்க அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த பரப்புரையில, இந்த தேர்தல் பிரச்சாரத்துல, அந்த ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சு முஸ்லிம் மக்களை குறி வச்சு மத அடிப்படையில அவங்க மீது வன்மம் கக்குகிற பேச்சை பேசியது உலக பத்திரிகைகள் பூரா இவரை கண்டிச்சிருக்கு. இவரை தான் உலகமே போட்டதுன்னு இவங்களாம் அடிச்சு விட்டா. அவ்வளவு பத்திரிகைகள் என்ன எழுதுன்றால், இது ஒரு எலக்ட்ரல் டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி, தேர்தல் முறையிலேயே சர்வாதிகாரத்தை நோக்கி போற மாதிரி இருக்கு என்று பத்திரிகைகள். இப்படி ஒரு பிரதம மந்திரி பேசுவாரா? மத அடிப்படையில இவங்க சொத்தை பறிச்சு அந்த மதத்துக்காரங்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு இதுக்கு என்ன ஆதாரம்? அப்ப இதெல்லாம் பேசுவது என்பது மத அடிப்படையில பகைமையை மூட்டுகிற வேலையை பிரதமரே செய்யறாரு என்று அவ்வளவு பத்திரிகை எழுதியிருக்கு. இந்த பத்திரிகைகள், இந்த சர்வதேச பத்திரிகைகள் வந்ததெல்லாம் தொகுத்து எல்லா முகநூல் எல்லா சமூக ஊடகத்திலும் வந்துருச்சு. எதையும் இவங்களால மறுக்க முடியாது. அப்படி என்னங்க டால் லீடர் ஆயிட்டாரு? அப்படி என்ன மிக உயர்ந்த தலைவராக இவங்களா விஸ்வகுருன்னாங்க? மோடி கேரண்டின்னு முன் வச்சு பாஜக எலெக்ஷனை சந்திக்குது. அமித்ஷா கேரண்டின்னு முன் வைக்கல, மோடி கேரண்டின்னு தானே முன் வைக்கிறாங்க. அதத்தான் கேஜரிவால் கரெக்டா பிடிச்சாரு. பாருங்க, ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை கட்சி கேரண்டி கொடுக்குதுன்னு சொன்னா பரவாயில்ல, அந்த தேர்தல் அறிக்கையிலேயே மோடியுடைய படத்தை போட்டு மோடிக்கா கேரண்டி அப்படின்னு தான் போட்டு அந்த படம். அப்பவே யோசிச்சிருக்கணும்ல, நம்ம கட்சியில இப்படி ஒரு நடைமுறை இருக்கு, விதிமுறை இல்லைம்பாங்க, அதனால அந்த வார்த்தையை கவனமா போயிடு. இப்படி ஒரு நடைமுறை இருக்கு, மோடிஜி 1950 செப்டம்பர்ல பிறந்தவரு, இந்த ஆண்டு செப்டம்பர்லயே அவருக்கு 75வது பிறந்த நாள் வந்துருது, 74 வயசு முடிஞ்சு போகுது. அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரும்போது அவர் 76 வயசு. அப்படி என்றால் எப்படி நம்முடைய நடைமுறையின்படி அவர் தொடர்ந்து பிரதமராக இருக்க முடியும்? அவருடைய கேரண்டின்னு சொல்லி வாக்கு கேட்கிறோமே இந்திய மக்கள்கிட்ட. அப்படி என்றால் அப்பவே சொல்லணும்ல, ஐயா எங்க கட்சியில இப்படி ஒரு நடைமுறை இருந்துச்சு, அதனாலதான் அத்வானி முரளி மனோ, ஆனா இவருக்கு நாங்க விதி விலக்கு தரோம் ஐயா, ஒண்ணு அப்பவே சொல்லியிருக்கணும். இவருக்கு மட்டும் விதி விலக்கு? இவருக்கு எவ்வளவு வயசானாலும் இவர் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர், இதுதான் எங்களுடைய மகத்தான வித்தியாசமான கட்சியினுடைய அறிவிப்பு அப்படி சொல்லி கேட்டுதான். கேஜரிவால் கிளப்புன பிறகுதான் இந்த பிரச்சனையை வருது. நீங்க இவரை ஏன் கேஜரிவால் ஜெயில வச்சாங்க இப்பதான் நமக்கு புரியுது. இவர் வந்து இவருக்கு ஏண்டா இவர் அண்ணா கேசரி பத்தி எல்லாம் சொன்னாரு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அண்ணா கேசரி கேஜரிவால் அப்புறமே நீங்க புதுச்சேரியில கவர்னரா இருந்தாங்களே அந்த அம்மையா, இவங்க எல்லாம் சேர்ந்து கிரண்பேடி, இவங்க எல்லாம் சேர்ந்து அன்றைய தினம் இருந்த அரசுக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக பெரிய ஊழல்னு சொல்லி எவ்வளவு தூரம் அப்படி அவங்க தேசிய கொடி ஆட்டிக்கிட்டு எவ்வளவு பெரிய உண்ணாவிரதம், இதையெல்லாம் அன்னைக்கு அரசு சேர்த்துச்சா? பாஜக இவங்களை எல்லாம் ஏத்தாங்களே. இன்னைக்கு குறை சொல்றாரு அண்ணா ஹசாரியை பத்தி பேசலாமே, அண்ணா ஹசாரியை பத்தி இன்றைக்கு முகநூல்ல இதெல்லாம் சமூக ஊடகங்கள்ல கேள்வி, இதோ ஒரு ஊழல் சிஏஜி சொல்லுது 7,00,000 கோடி, எங்கே அண்ணா ஹசாரே? இதோ தேர்தல் பத்திர விவகாரம், அது ஐடியும் இடியும் பயன்படுத்தி மிரட்டி 41 கம்பெனிகள்கிட்ட இருந்து 241 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை பாஜக வாங்கியிருக்கு, எங்கே அண்ணா சாரு? திரு ஆசீர்வாதம் சார் குறுக்கிடுறாரு. ஒரே ஒரு கேள்வி, பேராசிரியர் அருணன்ட்ட, பேராசிரியர் அருணன் வந்து அண்ணா ஹசாரே வந்து இது மாதிரி எல்லாம் சொன்னாருன்னு சொன்னாங்க. இதே அண்ணே ஹசாரே எப்ப வந்து இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் திஹார் ஜெயிலுக்கு போனாரோ அப்போ ஒரு பேட்டியை கொடுத்தார், இவர் என்னோடு இருக்கும் பொழுது இவதற்கு பிறகும் கூட இவர் மேல் நான் அடிக்கடி சந்தேகப்பட்டேன், இவரிடம் இந்த மது ஊழல் பண்ணாதே, இந்த கொள்கையை திருத்தி எழுதாதே என்று பலமுறை அறிவுரை கூறினேன், ஆனால் அதையும் மீறி அவர் செய்ததன் காரணமாக இன்று ஊழல் குற்றச்சாட்டு, அதன் காரணமாக தியார் ஜெயிலுக்கு சென்றுள்ளார். இது எனக்கு மிகவும் பர்சனலி வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். திரு அருணன் அவர்கள் இதை பற்றியும் ஒரு கருத்து சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வேற ஒண்ணு இல்லங்க, இப்ப நீங்களே ஒத்துக்குதீங்கல்ல அண்ணா ஹசாரியை பத்தி,
ஏ அண்ணா ஹசாரே இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி ஆட்சி இதுல வெளிப்படுகிற ஊழல் எழுத்து ஏன் போராடல? ஓகே, நான் சொல்றேன், அன்னைக்கு அண்ணா ஹசாரே கிளப்பி விட்டது ஆர்எஸ்எஸ், இன்னைக்கு அவரை பேசக்கூடாதுன்னு உட்கார வச்சிருக்கிறது ஆர்எஸ்எஸ். அந்த அண்ணா ஹசாரே கேஜ்ரிவால் சொல்றதை பத்தி நான் ஏன் கருத்து சொல்லணும்? ஒரே ஒரு பாயிண்ட், கேஜ்ரிவால் பத்தி இவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, உச்ச நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் தரும்போது ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கு, இந்த இடி அவர் வெளியே வந்தார்னா அவ்வளவுதாங்க. உச்ச நீதிமன்றம் ஏயா 1.5 வருஷமா இந்த வழக்கு நடக்குது, 1.5 வருஷமாக வெளியே இருந்தாரு, வழக்கினுடைய தன்மை மாறிச்சா? ஜாமீன் கொடுக்கறதுனால எப்படியா வழக்கு மாறி வெறும் 20 நாள் தானையா கொடுக்கறோம் என்று அவங்களுடைய அந்த முரட்டு பிடிவாதத்தையும் மீறி உச்ச நீதிமன்றம் கொடுத்துக்கணும். வழக்குக்குள்ள போகல, தீர்ப்பு வரட்டுங்க ஐயா, நீங்க அவரை குற்றவாளி இப்பவே தீர்ப்பு சொல்லுது பாஜக. உச்ச நீதிமன்றம் ஐயா சொல்லணும், விஷயம் வந்து என்னன்னா நீங்கள் வகுத்த நடைமுறை 75 வயது, அதை ஆதரித்தவர் மோடி, அந்த நடைமுறை மோடிக்கே இன்றைக்கு இடையூறாக இருக்கிறது. இதை கேஜ்ரிவால் சொன்னா தப்பா? திரு பாக்கி, பாஜக வகுத்த நடைமுறை பாஜகவுக்கு இப்ப நெருக்கடியை கொடுக்குதா? திராவிட இயக்கங்கள் கட்சிக்கு என்ன சொல்லுவாங்க, அண்ணா ஆட்சி அமைப்போம் அல்லது எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் சொல்லுவாங்க, தேசிய கட்சிகள் சொன்னால் காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் மோடி கேரண்டி, அதுக்கு மேலே வேற எதுவும் இல்லை. நாடு முழுவதுமே அவர் பிரச்சாரம் செய்கிறார், நாடு முழுவதும் அறியப்பட்ட முகமாக இருக்கிறார், நாடு முழுவதும் க்ரௌடு புல்லராக இருக்கார். அவரை முன்னிறுத்தி தான் இந்த பாஜக என்பதே நரேந்திர மோடி தான் அப்படின்னு எல்லா தரப்பிலும் கடந்த சூழல்ல விவாதங்களை கூட சொன்னாங்க. அவர்தான் பிஜேபி, மோடி கேரண்டியை மோடி நிறைவேற்றுவாரா இல்ல அமித்ஷா நிறைவேற்றுவாரா? அண்ணாட்சி யார் நடத்த முடியும்? நீங்களும் நினைச்சா கழகங்கள் இணைஞ்சு நீங்களும் நான் கூட அண்ணா ஆட்சியை நடத்த முடியும், காந்தி ஆட்சியை கூட தர முடியும், எம்ஜிஆர் ஆட்சியை தர முடியும். அது மாதிரி தான் மோடி கேரண்டினா, மோடி சில உத்தரவாதங்களை உறுதிமொழிகளை அளித்திருக்கிறார், அது யார் வேண்டுமானும் பாஜக வெற்றி பெற்று பாஜகவில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் நிறைவேற்றலாம். இதுதான் சிம்பிள். இந்த மோடி கேரண்டி என்பதும், மோடி இல்லைன்னா வேற யாரு அமித்ஷாவுக்கு அவருக்காக தான் ஓட்டு போடுறோம்ன்ற வாதத்துக்கான பதில். இது என்னுடைய கருத்தல்ல, வாதத்துக்காக இன்னொரு ஆங்கிள் ஒன்று இருக்கு, கோணம் இருப்பதை நண்பர் வசிகன் உட்பட எல்லாருக்கும் தெரியும். அமித்ஷா சொல்றாரு, இல்ல இல்ல மோடி தான் பிரதமர், பாஜக ஜெயிச்சா 2029 அவர் தான் இருப்பார். நேரடி விளக்கம் இல்ல, யாரு வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம். அப்புறம் திரு மோடியும் சொல்லலாம்ல, திரு அமித்ஷா பிரதமர் ஆகுறதுல என்ன சிக்கல் இருக்க போதுன்னு. அது அவங்க சார், இது ஒரு கட்சி பிரச்சனை, மக்கள்லாம் இதை வச்சு விவாதிக்க வேண்டியது பிரச்சனை இல்லை. இது கட்சியின் தலைவராக மோடியா அமித்ஷாவானா, நீங்க சொல்ற கட்சி பிரச்சனையை சொல்லலாம். கெஜ்ரிவால் என்ன கேட்கிறாருன்னா, மோடி தான் பாஜக ஜெயிச்சா பிரதமர் ஆவார்னு மக்கள்கிட்ட காமிச்சு ஏமாற்றி வாக்குகளை பெற்று, ஆனா அது அந்த நிலை தொடரப்போறது இல்லைன்னு சொல்றாரு. இது பொது பிரச்சனையாக மாத்துறாரு, தேர்தல் பிரச்சனையாக மாத்துறாரு அவர். இல்ல, தேர்தல் பொது பிரச்சனையா மாற்றுவதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல. நாளைக்கே பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட்டால் யார் பிரதமர் ஆக வேண்டும் என்பது அவங்க முடிவு, அவங்க நரேந்திர மோடி கொண்டு வருவார்கள், அது வேற. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு? மாற்று கட்சிகளை பத்தி இவங்க கேட்டா என்ன பதில், பாஜக கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்று, 77 பாஜக கிட்ட இல்ல, இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு இவங்களும் கேக்குறாங்களே. சரி, அவங்க ஜெயிக்கட்டும், ஜெயிச்ச பிறகு அவங்களே யாராவது அமிக்கபிளா பேசி கொண்டு வரட்டும்னு இருக்கல இல்ல பாஜகவும். என்னுடைய பார்வை அதே தான், இவங்க யார் பிரதமர் இருந்தா உங்களுக்கு என்ன, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன கவலை? அரவிந்த் கெஜ்ரிவால் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டரா இருந்தானே, அல்லது அமித்ஷா பிரைம் மினிஸ்டரா இருந்தானே, யோகி ஆதித்யநாத் பிரைம் மினிஸ்டரா இருந்தானே, அல்லது அண்ணாமலை பிரைம் மினிஸ்டரா இருந்தா, அது அவரோட கவலை என்ன? பிஜேபி வெற்றி பெறுகிறதா, வெற்றி பெறும் என்பதை மனத்தளவில் ஏற்றுக்கொண்டிருக்கார். அதுவரையில் பிஜேபிக்காரங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வாழ்த்துவார்கள். ஒன்று இல்ல, ஒவ்வொரு விளக்கத்துக்கும் அப்படி சொல்ல வேண்டியதே இல்ல, நான் இல்ல பாஜக காரங்கன்னு இல்ல இல்ல, நான் மாற்று கருத்து முன்வைக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு நான் விளக்கு சொல்ல வேண்டிய கடமை. சரி, டிக்ளைமர் மாதிரி. ஓகே, அது ஒரு பக்கம். இப்ப 77 எமர்ஜென்சி இந்திரா காந்தியோட அணுகுமுறை போக்க கடுமையாக விமர்சித்து நாடு முழுவதும் ஒரு இயக்கமாக்கியது யார்? லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன். அவர் தான் இந்தியாவுடைய இந்திரா காந்திக்கு எதிர்ப்பான எதிர்ப்பலையை உருவாக்கியவர் அவர் தான். ஆனால் அவர் பிரைம் மினிஸ்டராக இல்லை, தேர்தலில் கூட போட்டியிட்டதில்லை. ஆனால் பின்னாடி ஜனதா கட்சி வெற்றி பெற்ற பிறகு அப்போது கூட யார் பிரைம் மினிஸ்டர் முடிவாகலை, சௌத்ரி சரண்சிங்கா இல்லை வேற பாபு ஜெகஜீவன்ராமா என்ற விவாதம்லாம் இருந்து கடைசியில் மொராஜி தேசாய் காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தான் வந்தார்.
சமரச தீர்வாக அவர் தான் பிரதமரானார். ஆக இது தேவையில்லை. அது இஷ்யூ என்னன்னா, ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ தன்னுடைய கொள்கையை சித்தாந்தங்கள் ஆதரவு எதிர்ப்பு எல்லாத்தையும் முன் வச்சு ஆட்சிக்கு வருவாங்க. ஆப்வியஸாக பிஜேபியை பொறுத்தல் நரேந்திர மோடி, பிகாஸ் அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாக தேர்தல் களத்தில் தெரிகிறார். இதுதான் விஷயம். இல்லை, இன்னும் எத்தனை நாளைக்கு சித்தாந்தம் கொள்கையில் கடந்த ஒரு ஒற்றை மனிதரை ஒரு கட்சி நம்பிட்டு இருக்க முடியும்? அது தெரியாது, அது தெரியும், அது காலம்தான் சொல்லுவோம். எல்லாத்தையும் எல்லா விஷயத்திலுமே சித்தாந்தமாக தனிநபராக என்பது காலம்தான் சொல்லுவோம். இன்னொன்று, அவங்க 70 வயசு 75 வயசில் ரிட்டையர் ஆடுவாங்கன்னு விதி இல்லைன்னு நண்பர்கள் பிஜேபி ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, நமக்கு அது தெரியல. எதுவாக இருந்தாலும் ஃப்ளெக்சிபிள் சார், அதெல்லாம் ஒன்றும் பெரிய வைட்டல் இஷ்யூ இல்லை. ஆட்சியில் பங்கேற்க மாட்டேன் என்று கம்யூனிஸ்டுகள் சொன்னார். இந்திரஜித் குப்தா உள்துறை அமைச்சராக இருந்தாரா இல்லையா? சோம்நாத் சாட்டர்ஜி மக்களவை தலைவராக இருந்தாரா இல்லையா? மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த சோம்நாத் சாட்டர்ஜி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்திரஜித் குப்தா, ஆக இதெல்லாம் ஃப்ளெக்சிபிள் சில சித்தாந்தங்கள். அடிப்படை சித்தாந்தம் மாறுவதில்லை, மாறும் மாடவும் இராது, அது கூட மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. சோசியலிஸ்ட் சித்தாந்தத்தை வைத்த காங்கிரஸ் தாராளமயமான சூழலுக்கு வந்தது காரணம் இல்லையா? அதான் வைக்கிறேன், இதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை. திரு சுகுணா தேவர், பாஜக வெற்றி பெற்ற பிறகு யார் பிரதமர் அப்படிங்கிறது அந்த கட்சி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதில் கெஜ்ரிவாலுக்கு என்ன அக்கறைன்னு கேட்குறாரு திருபாக்கி. இல்லை, நான் கெஜ்ரிவால் சொன்னது அப்படிங்கிறது அப்படியே ஒரு லிட்ரலாக புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏன்னா இப்போ அமித்ஷா ஏற்கனவே என்ன சொன்னார்னா, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு பிரதமர் இருப்பார்கள். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் பிரதமராக இருப்பார், அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்பார், மம்தா பானர்ஜி இருப்பார் என்று அவர் சொன்னதை போல, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, மோடிக்கு வாக்கு கேட்டுவிட்டு அமித்ஷா வந்து பிரதமராக நாளை வந்து விடுவார். அது வந்து கட்சியினுடைய விதிகள் இருக்கிறதா இல்லையா என்பது அவர்களுக்குள்ளே நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா நேரடியாக பேட்டி கொடுத்திருக்கிறார், ஆனால் சட்ட விதிகளிலே அப்படி இல்லை, கட்சியினுடைய அமைப்பு விதிகளிலே அப்படி இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனக்கு இதில் வந்து அமித்ஷா இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொன்று சொல்லியிருக்காரு என்னென்னா, வந்து மோடி ஒரு சர்வதிகாரியாக செயல்படுகிறார், அவர் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற சீனியர்கள்லாம் ஓரங்கட்டிருக்கிறார், அத்வானியை, முரளி மனோகர் ஜோஷியை, சிவராஜ் சிங் சவுகானை, அதுக்கப்புறம் பார்த்தா வசந்தராஜ சிந்தியாவை எல்லாருமே ஓரங்கட்டிருக்கார். அவர் வந்து ஒருவேளை மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் யோகி ஆதித்யநாத்தே முதல்வராக நீடிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் இது வேலை வந்து ஒரு பகுதியளவாவது இதில் உண்மை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் கூட அங்கே கூடிய உள்ளூர் தலைவர்களை அவர் முன்னிலைப்படுத்தவே இல்லை. இத்தனைக்கும் சிவராஜ் சிங் சவுகானில் இருந்து ஆரம்பித்து வசந்தராஜ சிந்தியா வரைக்கும் உள்ளூரில் வந்து ஒரு செல்வாக்குப்பட்ட தலைவர்கள் நிறையவே இருந்தாங்க 5 மாநிலங்களுமே. இருந்தாலும் அங்கெல்லாம் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தாமல் மோடியுடைய முகம்தான் மீண்டும் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெற்றி எது கை கொடுக்குது அப்படிங்கிறதான ஒரு கட்சிக்கு நோக்கம். தேர்தல்னு வருகிற போது அவங்களுக்கு எந்த ஐக்கான முன்னிறுத்தினா வெற்றி கிடைக்குங்கிறது தானே அவங்க செய்வாங்க. ஆனால் அது இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இல்லை. இப்போ தெலுங்கானாவிலையும் மோடியுடைய முகம் தான் முன்னிறுத்தப்பட்டது, ஆனால் தெலுங்கானாவில் அவங்க வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் சில மாநிலங்களில் வெற்றி பெற்றாங்க, சில மாநிலங்கள் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அதுதான் இப்போ இந்த இமேஜ் இருக்குல்ல, மோடியுடைய இமேஜை மட்டுமே பிஜேபி முன்னிறுத்துவது அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக அது ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, மீண்டும் மீண்டும் நீங்கள் சொன்ன மாதிரி மோடி கேரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தொடர்ச்சியாக முன்னிலைப்படுத்துகிறார்கள். சார் சொன்னது மாதிரி அண்ணா ஆட்சி அமைப்பும் காமராஜர் ஆட்சி அமைப்புங்கிறதுக்கும் மோடி கேரண்டிக்கும் இல்லை அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னா, இப்போ அண்ணா ஆட்சி காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறப்போ அது ஒரு ரோல் மாடல் ஆட்சியாக, அண்ணாவுக்கு பிறகு காமராஜருக்கு பிறகு நாங்கள் அமைக்கக்கூடிய ஆட்சிங்கிறது அண்ணா ஆட்சியை போல காமராஜர் ஆட்சியை போல இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டு அண்ணாவுக்கு பிறகு காமராஜருக்கு பிறகு தான் அதை சொல்லுவாங்க. அது ஒரு முன்னுதாரணமான ஒரு ஆட்சியாக எடுத்துக்கொள்வார்கள். மோடி இப்போ இருக்கிறார், அப்போ மோடி இருக்கிறப்பையே மோடி ஆட்சி அமைப்போம்னு வேற யாரும் சொல்ல முடியாது, அது மோடி மட்டும்தான் சொல்ல முடியும். இது ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், மோடியுடைய முகத்தை மீண்டும் மீண்டும் முன்னெடுத்துறப்போ மோடி கேரண்டியை யார் வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் பாஜகவில், அது இந்தியா முழுவதுக்குமான ஒரு சித்தாந்தமாக அவங்க பார்க்குறாங்க. இல்லை, நான் அது அப்படி பார்க்க முடியாதுன்னு தான் சொல்ல வரேன். நான் பிஜேபியோட கேரண்டினா பிஜேபியை சேர்ந்த யார் வேண்டுமானும் நிறைவேற்றலாம், மோடி இருக்கிற வரைக்கும், மோடிக்கு பிறகு வேற யாராவது சொல்லலாம். பிஜேபி தான் மோடி தான் பிஜேபின்னு சமீப நாட்களாக பார்க்க தொடங்கி விட்டார்கள் திரு பாக்கி சொல்றாரு. அப்ப மோடி ஜனதா கட்சின்னு பேரை மாத்திடலாம், அதுக்கு பிஜேபிங்கிற பேர் தேவையில்லை. இல்ல, அந்த இமேஜிலையுமே இப்ப வந்து பிரச்சனை இருக்குது, சிக்கல்கள் பிஜேபி சந்திக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. தொடர்ச்சியாக மோடியை தன்னுடைய முகமாக பிஜேபி வந்து நிறுத்தி கொண்டே இருந்தது. ஆனா இந்த மூன்று கட்ட தேர்தல்கள் முடிஞ்சிருக்கலையா, அந்த மூன்று கட்ட தேர்தல்களுடைய பிரச்சாரங்கள்ல பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோடியுடைய இமேஜ் சரிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மூன்று கட்ட தேர்தல்களுமே மோடி தொடர்ச்சியாக எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்ட்ராங்காக இதுதான் பிரச்சனை, இதுதான் நாங்கள் வந்து பிஜேபி வைக்கக்கூடிய அஜெண்டா, இதுதான் இஷ்யூ அப்படிங்கிறத அவர் முன்வைக்கவே இல்லை. 10 ஆண்டு காலம் அவர் ஆட்சி செய்திருக்காங்க, 10 ஆண்டு கால ஆட்சியுடைய சாதனைகள் நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தலுக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய துணி என்பதே மாற ஆரம்பித்தது. அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம், அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு எதிரான பிரச்சனை, கடைசியில் அதானி அம்பானி வரைக்கும் அவர் வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதனால் வரை அதானி அம்பானியுடைய கூட்டாளியாக இருந்த மோடியை
அதானே அம்பானியும் கைவிட்டு விட்டார்களா, அல்லது ஆர்எஸ்எஸ் மோடியின் மீதான நம்பிக்கையை இழந்து விட்டதா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கிறன. அதனாலதான் அவர் வந்து இதற்கெல்லாம் எதிராக அவர் பேசுகிறாரா, அம்பானி அதானிக்கு எதிராக இதுவரைக்கும் அவர் எதுவுமே பேசல. பத்தாண்டு கால ஆட்சியில் குண்டன்பர்க் அறிக்கையில் இருந்து பல்வேறு விதமான சர்ச்சைகள் வந்த பொழுதும் அதை பற்றி பேசாதவர்கள் பேசுகிற பொழுது பொதுவாக வந்து பிஜேபிக்கு பின்னால பெருமுதலாளிகள் அம்பானி அதானி மாதிரியான பெருமுதலாளிகள் இருக்கிறார்கள் என்று ஊரறிந்த ஒரு ரகசியம் தான். ஆனால் அவர்களுக்கு எதிராகவே பேச வேண்டிய ஒரு சூழல் மோடிக்கு வருகிறது என்று சொன்னால் அவர்கள் இவர் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொன்று, மோடியுடைய இமேஜை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி இந்த தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பிஜேபிக்கே இருக்கிறது அப்படின்றதான் சொன்னீங்கன்னா, தொடர்ச்சியாகவே மோடி இப்போ அருணன் சொன்னது மாதிரி சர்வதேச பத்திரிகைகளில் மோடியினுடைய இமேஜ் என்பது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா, ஒரு தரம் தாழ்ந்து பேசலாமா அப்படின்னு மோடியுடைய பிம்பம் எடுபடும்னு தானே கெஜ்ரிவாலே நம்புறாரு, அப்படிதான் அவரும் நம்புறாரு, யோகியோட பிம்பம் எடுபடும் அப்படின்னு அவர் நம்புறாரு. இல்ல, அது அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விஸ்ட் பண்றதுக்காக அப்படியான ஒரு விஷயத்தை வைக்கிறார். நான் பிஜேபிக்குள் இருக்கக்கூடிய உள்முரண்பாடு அவர்களுக்கே சந்தேகம் இருக்குன்றாங்க. ஆமா, பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு உள்முரண்பாடுகள் பத்தி சொல்றேன் நான். தொடர்ச்சியாக மோடியோட இமேஜ் தான் இவ்வளவு கடைசி 5 மாநில தேர்தல் வரைக்குமே முன்ன வச்சு வந்து பிஜேபி தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த முறையுமே அவங்க என்ன நம்புனாங்கன்னா, மோடி தான் வந்து இந்த தேர்தலுடைய கதாநாயகன், அவருக்கு எதிராக ஜெயலலிதா சொன்ன என் கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அவங்க தொடர்ச்சியாக நம்பினார்கள். ஆனால் இந்தியா கூட்டணி உருவானது, இந்தியா கூட்டணி உருவானதற்கு பிறகும் சீட் ஷேரிங்ல இருந்து பல பிரச்சனைகள் வரும்னு எதிர்பார்த்த பிறகும் அப்படியெல்லாம் வரவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ ராகுல் காந்தியை வந்து அவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருந்தார்கள். இப்போ அவரை வந்து பப்பு அப்படின்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணியிருந்தார்கள். ஆனால் இப்போ ராகுல் காந்தியை வந்து ராகுல் சென்ட்ரிக்காக மோடியே பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ராகுல் வந்து அம்பானி அதானம் கருப்பு பணம் வாங்கி விட்டாரா, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாளைக்கு இதெல்லாம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் பிஜேபி செட் செய்த நேரட்டிவை தான் எதிர்கட்சிகள் பேச வேண்டிய சூழல் இருந்தது. இப்போது மாறி காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, இந்தியா கூட்டணி, அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்களுடைய இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்வது கூட அவர் செட் செய்யக்கூடிய ஒரு நேரட்டிவ், அதற்கான எதிர்வினையை பிஜேபி செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. அதனால் இந்த களம், இந்த சூழல் மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். திரு ஆசீர்வாதம், மோடி அலைங்கிறதே இல்லை 2014-19 இருந்த மாதிரி 2024 தேர்தலில் மோடி அலைங்கிறது இல்லை, அதுவே பாஜகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னார் திரு சுகுணா திவாகர். அதாவது திவாகர் அவர் சொன்னதை நான் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து அவர் ஏதோ முதல் 3 சுற்றில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாதது மாதிரியும், மோடி அலை வந்து அங்கே இல்லை அப்படின்றது மாதிரியும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார். ஆக்சுவலி நான் அதில் முற்றிலும் மாறுபடுகிறேன். ஏன்னா இப்போ வந்து அந்த அலை இருக்குதா அலை இல்லதா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம பேசுறத விட நம்ம எப்படி அடுத்தது எப்படி பேசணும்னா, மோடி சுனாமி இருக்குதா இல்லையான்றதை பற்றி தான் பேசணும். ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கு வந்து நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திர பிரதேசத்திலையும் தெலுங்கானாலையும் வந்து தேர்தல், இதுக்கு முதல் 3 கட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்ற எலெக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 130 சீட்டுகள் வந்து தென்னிந்தியாவில் போட்டியில் இருக்கிறோம். அதில் வந்து போன தடவை எங்களுக்கு கர்நாடகாவை தவிர தெலுங்கானாவை தவிர மீதி இடத்துல சீட்டுகள் கிடைக்கல, அது நிசப்தமான ஒரு உண்மை தான், அதை நான் மறுக்கல. ஆனால் அதே சமயம் இந்த தடவை தெலுங்கானாவில் எங்களுடைய பரப்புரை, அதனுடைய பரப்புரையோட ரீச் எவ்வளோ அப்படின்றது எங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட், எதன் காரணமாக எங்களுக்கு வந்து மிக அதிகமான வந்து ஓட்டுகள் சீட்டுகள் அங்கே வந்து கன்வெர்ட் ஆகுது, அதே தான் கேரளா, அதேதான் தமிழ்நாடு தான். அதுக்கு அடுத்ததாக குஜராத்தில் வந்து போன சுற்றுல 26 சீட்டுகளுக்கும் வந்து போலிங் முடிஞ்சிருச்சு. 26ல நாங்க ஏற்கனவே 26 வாங்கி சாதனை புரிந்தவர்கள். 2001ல் எப்ப வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து குஜராத்தில் காலை வந்து வச்சாரோ அன்னிலிருந்து இன்னைக்கு வர எந்த ஒரு தேர்தலிலும் பாஜக தோல்வி அடைந்ததில்லை. அதன் காரணமாக 2014 முழுக்க முழுக்க வெற்றி, 2019 மிக 14-19 கடந்து இந்தியா கூட்டணி உருவாயிடுச்சு, காங்கிரஸ் ராகுல் காந்தியால் எழுச்சி பெற்றிருக்கிறது, தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட பேசப்பட்டிருக்கு, எலெக்ஷனே பிரச்சனைகள் வெர்சஸ் மோடி, பிரச்சனைகள் வெர்சஸ் பாஜகனு களம் மாறியிருக்கு, இதெல்லாம் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களாக இருக்கு இல்லையா? இல்லை, அவங்க எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் வைக்கிறதுக்கு முழு உரிமை. ஆனால் அந்த எதிர்கட்சிகள்லையே இன்னைக்கு நம்ம வந்து யார் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அரவிந்த் கெஜ்ரிவால். இதே அரவிந்த் கெஜ்ரிவால் கோவாவில் நான் போய் வந்து ஆட்சியை பிடி பண்ணி இந்த கேஸை இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனார்னா, மதுவான ஊழலில் அவர் வாங்கின பணத்தை கோவாவுடைய சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தினதுக்காகத்தான். அந்த தேர்தலில் அவங்களுக்கு 2 சீட்டு தான் கிடைச்சி. அதே மாதிரி குஜராத்தில் நாங்கள் வந்து பாஜகவை வீழ்த்தி அங்கே வந்து ஆட்சி அமைப்போம்னு சொன்னாங்க, அவங்களுக்கு எத்தனை
சீட்டு கிடைச்சிச்சு, அஞ்சு அஞ்சு சீட்டு, அதுலயே அந்த அஞ்சு பேரும் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியா இருந்தாலும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவாலா இருந்தாலும் சரி, அவருடைய கிரெடிபிலிட்டி, நீங்க யாருமே யாரு குற்றம் வைக்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுடைய கிரெடிபிலிட்டியும் நம்ம அனலைஸ் பண்ணணும். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், திரு திவாகர் அவர் சொன்னார் இல்லைங்களா, அதாவது நாங்க வந்து பாகிஸ்தான் பத்தி நாங்க பேசுறோம், நாங்க பேசல சார், பாகிஸ்தான் வந்து அவங்க காங்கிரஸ் கட்சி தான் தங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்காக இழுக்கிறாங்க. அது மணிசங்கர் ஐயர் பேசுறதா இருந்தாலும் சரி, முன்னாள் பாகிஸ்தானுடைய அமைச்சர் பேசுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மகாராஷ்டிராவுடைய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் பேசுறதா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக அவங்க வந்து அந்த ஓட்டு வங்கிக்காக அவங்க பேசுறாங்க இல்லைங்களா, அதுவும் எல்லை கடந்து வந்து அவங்களுக்காக சப்போர்ட்டா பேசுறாங்க இல்லைங்களா, அதுக்கு நாங்க பதிலடி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அந்த கடமையை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய கட்சிக்காக எங்களுடைய ஃபேஸ் அவர்தான், அது வந்து டைம் டெஸ்டட் ஃபேஸ், அதனால எங்களால ஈஸியாக வெற்றி. ரொம்ப முக்கியமான வாதம் தான் டெஸ்டட் ஐகான் மோடிங்கிறவர், எலெக்ஷன்ல முன்னிறுத்தப்பட்டு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை கொடுத்த நபர், அது அந்த அந்த ஐகானை தானே மீண்டும் நம்புறாங்க பாஜக. அந்த திரு உருதான் அது ஐகான்ங்கறீங்க, எல்லாருக்கும் புரியட்டுங்கறதுக்காக சொல்றேன். அந்த பிம்பம் தான், அந்த திரு உருதான் இந்த தேர்தல்ல உடைப்பட்டுகிட்டு இருக்கு. அதனாலதான் அவருடைய இந்த பதட்டமான பேச்சு ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்முடைய நண்பர் பாக்கி பாருங்க, அவர் எப்படி சொன்னாரு, இது வரைக்கும் மோடி தான் பிரதமர்னு யாருக்கும் அதை பத்தி எல்லாம் விவாதமே நடக்கல, பாஜக பொறுத்தவரையில அல்லது பாஜக ஆதரவாளர்களை பொறுத்தவரையில. இப்ப அவர் பாஜக ஆதரவாளர் இல்லைன்னு வச்சுக்கோ, பொது மனிதர்னே வச்சுக்குவோம், அவர் கூட முன்பு பேசியிருப்பாரா, பாஜக ஜெயிச்சா மோடி தான் பிரதமர் சொல்ல முடியாதியா, யாரை வேணாலும் பிரதமர் ஆக்குவாங்கன்னு இதுக்கு முன்பு பேசியிருப்பாரா, எனக்கு சந்தேகம். ஆனா இப்ப பேசுறாரு, பேச வச்சிருக்கிறது கெஜ்ரிவால் இந்த பிரச்சனை எழுப்பி இல்லைன்னு தலையாட்டுறாரு, இல்லைன்னு தலையாட்டுறாரு, விளக்கத்தை வாங்கிடும். ஐயோ, அது அவர் உரிமை, பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டவர் மோடி தானே, இல்ல மோடி கேரண்டி, மோடி தான் அதை நிறைவேற்றணும்னு இல்ல, யார் வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம்னு சொல்றீங்கல்ல, அத சொல்றீங்கல்ல, அதத்தான் சொல்றேன் ஐயா. அதுக்கு பிறகு யார வேணாலும் மோடி கேரண்டி யார் வேணாலும் வந்து நிறைவேற்றலாம்னு சொன்னது நண்பர் பாக்கி தானே. ஆகவே தேர்தலுக்கு பிறகு பாஜக தப்பித்தவரி ஜெயிச்சா யாரு பிரதமர், பாஜக இது பண்ணுமியா, இனிங்கெல்லாம் ஏயா கவலை பண்ணீங்கல்ல, பாஜகவுக்கு சந்தேகம் வந்திருக்கா ஜெயிச்சா யாரு பிரதமர்னு அப்படி சொல்ல வரீங்களா? இன்னைக்கு உடைபட்டு இருக்கு, இப்ப தென்னிந்தியா பத்தி சொன்னாரு, இப்ப நான் என்ன கேக்குறேன், எதை வச்சு சொல்றாங்க கேரளாவில ஜெயிக்க முடியும்னு, அது மூணாவது இடத்துல நிக்குது, எதை வச்சு சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியும்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அது ரொம்ப பின்னாடி மூணாவது இடத்துல நிக்குது. தெலுங்கானாவிலையும் தமிழ்நாடு கேரளா போல மூணாவது கட்சி தான் அங்க போட்டி, அங்க ஆட்சியில் உள்ள காங்கிரசுக்கும் பிறகு, அதாவது இப்ப பாரதிய ராஷ்டிரிய சமிதியா அது சந்திரசேகர ராவ் கட்சிக்கு தான், எல்லாருக்கும் தெரியும். ஆந்திராவில இவங்க ரெண்டாவது இடத்துல நிக்கிறாங்க, ஆனா என்ன சிக்கல்னா ஆறு இடத்துலதான் போட்டி போடுறாங்க, தெலுங்கு தேசம் கட்சி தான் பெரிய பார்ட்னரு, வேற ஆறு இடத்துலதான் ஆந்திராவில போட்டி, எப்படிங்க தென்னிந்தியாவில 130 சீட்ல எவ்வளவு சீட்டுக்கு வர முடியும், கர்நாடகா சிக்கல் ரேவண்ணா விவகாரத்துல இல்ல, எதிர்கட்சிகள் சிக்கல்ன்றீங்க, பாஜக சிக்கல் இல்லன்றது, சரி நம்ம அத ஜூன் 4 தானே பார்க்க முடியும், ஜூன் 4 ஒரே ஒரு பாயிண்ட் அவரு சொன்னதுனால நான் சொல்லலாம், அதுக்குள்ளே போயிருக்க மாட்டேன். அடுத்து நார்த் இந்தியாவிலேயே மிக முக்கிய பாயிண்ட் நீங்களே சுட்டி காண்பிச்சீங்க, யாரு எதிர்பாராத வகையில இன்றைய தினம் பீகார்ல இந்தியா கூட்டணி சாலிடா நிக்குது, உத்தரப்பிரதேசத்துல சாலிடா நிக்குது, காங்கிரசுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும், பீகார்ல கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரசுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும், டெல்லியில ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும், இதெல்லாம் யாரும் எதிர்பாராததுக்கு முக்கியமான திருப்பங்கள். அதனாலதான் இப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த இந்தி மாநிலங்கள்லயே எப்படி பாஜக பழைய சீட்டு கிடைக்கும், அதுலதானே கிடந்து இப்ப வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு மிகவும் கீழிறங்கி பேசிக் கொண்டிருக்கா. பிரதமர் என்கிற அந்த பதவிக்கு
கட்சிக்கு எந்த ஒரு மரியாதையும் தராத அளவுக்கு கீழே இறங்கி பேசிக் கொண்டிருக்க. ஒண்ணும் இல்லங்க, நான் பழைய பேச்சுக்குள்ள ஒரிசாவில போய் ஒரிசா முதலமைச்சரை பார்த்து உங்களால இடைவேளைக்கு நேரம் ஆயிடுச்சு, இடைவேளைக்கு நேரம் ஆயிடுச்சு. பெயரை சொல்ல முடியுமா? மாவட்டங்களுடைய கேபிட்டல் பெயரை சொல்ல முடியுமா? மாவட்டங்களுக்கு என்ன விசாரி விடுங்க, ஏதோ ஹெட் குவார்டர்ஸ் சொல்றான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருங்க. வேட்பாளராக பாஜக தெளிவாக நரேந்திர மோடி அறிவிச்சு, அவர் அறிவிக்கப்பட்டதனால் அவர் நான் மோடி கேரண்டின்னு சொல்றாரு. அது மக்களிடம் எடுபட்டதுன்னா அவருக்கு அந்த இப்ப உங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சுன்ற மாதிரி திரு அருணன் சொன்னார். அப்படி ஒண்ணு உங்களுக்கு சந்தேகம்? எனக்கு ஒண்ணும் சந்தேகம் இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் சந்தேகம். திரு வசீகரன், மூன்றாவது முறையாக பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாதுங்கிற அந்த ஒற்றை புள்ளியில தான் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இணைந்திருக்கிறீர்கள். இப்ப பாஜக வரும், ஆனா பிரதமர் மோடியா அமித்ஷா வாங்குற அந்த சந்தேகம் மட்டும் கெஜ்ரிவாலுக்கு இருக்கா? இல்ல, அப்படி இல்லையே. நோக்கம் வந்து பிஜேபி வரக்கூடாதுங்கிற நோக்கம் தான் இது. இல்லைன்னா நாங்கள் இந்த கூட்டணிகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து தனித்துவமாக தான் நாங்கள் வந்தோம். தனித்துவமாக தான் டெல்லியில் வந்தோம், தனித்துவமாக தான் பஞ்சாபில் வந்தோம், தனித்துவமாக தான் குஜராத்தில் இறங்கணும், எல்லா இடங்களும் வந்தோம். ஆனால் இன்றைக்கி உள்ள நாட்டு கட்சி பெருசாக நாடு பெருசானா, நாடு தான் பெருசு, மக்கள் தான் பெருசுங்கிறத நாங்கள் முடிவெடுத்து தான் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில். ஏன்னா எங்களுக்கு அந்த தனித்துவமான இந்தியா அளவில் இருந்து எதுக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை என்ன. ஆகையினால இன்றைக்கி இந்த மக்களை காப்பாற்றணும். ஏன்னா இந்தியாவோட பேரை கூட காப்பாற்ற வேண்டியிருக்குது, இந்த நாடு மக்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இவ்வளோ பெரிய ஊழல் பெருச்சாலியா, இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்க. கூட்டணிக்கு இந்த பேரை வச்சது தான் சிக்கல். என்னது இந்தியா கூட்டணினால தான் அவங்க இந்தி கூட்டணின்றாங்க. அப்போ அதை கூட பொறுத்துக்க முடியல பாருங்க. அவங்க இந்தியான்னு சொல்றத கூட அவங்க பொறுத்துக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கு. அவங்க விமர்சனங்களை தாங்கிக்கிறது இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம பேசினா கூட ஆசிரியர்கள் உடனே அதுக்கு வேகப்படுறாரு. அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது விமர்சனங்கள் இருக்கணும், விமர்சனங்கள் ஏற்றுக்கிற சக்தி இருக்கணும் என்ன. ஆக இது வந்து என்ன, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லிட்டாரு, என்ன தப்பானது எதுவும் சொல்லிட்டாரா? அதாவது இன்னைக்குள்ள சூழல் நீங்கள் சொன்னதை தான் அவர் திருப்பி சொன்னார். 75 வயசு ஆனால் போயிடுறாங்க, போயிடணுங்கிறத நீங்கள் அது ஆதாரங்களோட இவ்வளவு தெளிவாக உங்களோட யாரும் கொடுத்துட முடியாது. அப்போ இது கொடுத்தும் வந்து அதை ஒத்துக்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. ஏன்னா அந்த சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால. அதனால் இந்தியா கூட்டணி வலுப்பெறணும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கம். இந்த தேர்தலில் இது இந்தியாவை, அவர் நேற்று சொன்ன மாதிரி இந்தியாவை நம்ம இருக்க மீட்டு எடுக்கணும். 140 கோடி மக்களும் இன்னைக்கு ஒன்று சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். திரு சுகுணாதேவன், இவ்வளவு நாள் இந்த எலெக்ஷனில் செட் பண்ணாத ஒரு நரேட்டிவை திரு கெஜ்ரிவால் செட் பண்ணியிருக்காரு, விவாதத்திற்கும் கொண்டு வந்திருக்கார். திரு மோடி பிரதமரும் இல்லைன்ற அதில் சந்தேகத்தை ஏற்படுத்துறது என்ன லாபத்தை இந்தியா கூட்டணிக்கு கொடுக்கும், என்ன பாதிப்பை பாஜகவுக்கு ஏற்படுத்தும்? ஒன்று வந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கிடைச்சது அப்படிங்கிறதே பிஜேபிக்கான ஒரு மிக ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எப்படியும் அவருக்கு ஜாமீன் கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அவ்வளவு போராடியது. ஒரு அரசியல்வாதிக்கு வந்து தேர்தல் பிரச்சாரங்கிறது அடிப்படை உரிமையெல்லாம் கிடையாதுங்கிற அளவுக்குலாம் கடுமையான வாதங்கள்லாம் முன்வைத்தது அவர் வெளியில் வந்தார். ஊழல்வாதி வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு எங்களுக்கு நல்லதுதான்னு பாஜக சொல்கிறாங்களே. ஆனால் இப்போ அந்த மாதிரியான நிலைப்பாடு அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அந்த வழக்கை பற்றி பேசக்கூடாதே தவிர அவர் மற்ற விமர்சனங்களை முன்வைக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் அவர் இரண்டு மிக முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறாரு. மோடி வந்து பிஜேபியில் கூடிய மற்றவர்களெல்லாம் ஓரம் கட்டி விட்டு தன்னை சர்வதிகாரியாக முன்னெடுத்துகிறார். இப்படி கட்சிகளையே சர்வதிகாரியாக தன்னை முன்னெடுத்துக் கொள்கிறவர் நாளைக்கு பிரதமராக வந்தால் இந்த நாடு வந்து ஜனநாயகம் கேள்விக்குள்ளாகும் அப்படிங்கிறது கெஜ்ரிவால் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து மோடிக்கு எதிரான ஒரு அலை என்பது பிஜேபியிலே இருக்கிறது என்கிற ஒரு யூகத்திலிருந்து அவர் அமித்ஷா நாளைக்கு வந்து பிஜேபி வெற்றி பெற்றவர்களும் அமித்ஷா வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார். இப்போ இதை தாண்டி, அதனால தான் முதலே சொன்னேன், இதை தாண்டி வந்து அந்த மோடிங்கிற ஐக்கான் இவர் ஆசீர்வாதமாச்சாரி சொன்னார் இல்லையா, நீங்களுமே கேட்டீங்க 2014-19 அளவு இன்னைக்கு கண்டிப்பாக இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்கட்சிகள் கூட்டணிங்கிற ஒன்று உருவானது, இன்றைக்கு இந்தியா முழுக்க உருவாகி இருக்கிறது. ஆந்திராவில் பார்த்தோன்னா மோடியினுடைய படமே போடாமல் வந்து சந்திரபாபு நாயுடு தேர்தலுக்கு வெளியிடுறதை பார்க்குறோம். குஜராத்தில் ராஜபுத்திரர்களுக்கு எதிராக பேசி அங்கேயுமே மோடியினுடைய மண்ணிலேயே நெருக்கடி பிஜேபிக்கு உருவாகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்தியா ரூபாலா வருத்தம் தெரிவிச்சிட்டார் பேசின பாஜக, அவர் 4 முறை வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அரசியல் நோக்கர்களே இப்போ வந்து முதல்ல வந்து கருத்து கணிப்பு வந்து பிஜேபி தான் பெரும்பான்மையாக வரும்னு சொன்னவங்க கூட இந்த 3 கட்ட தேர்தலுக்கு பிறகு பிஜேபி வந்து பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற குஜராத் உட்பட பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற இடங்களில் கூட அவங்க அப்படி ஒரு ஃபுல் மெஜாரிட்டி வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையுமே அரசியல் நோக்கர்களே சொல்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தான் அதை 2 வாரம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் கிடையாது.
அலுவலகம், வீட்டியல் உதயம், உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.